அதை விளங்க பண்ணுவீராக. உமக்கு சித்தமானவர்கள் எங்க தேசத்தில் ஆளுகையில வரணும். உமக்கு சித்தமானவர்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து எங்களுடைய தேசத்துல நன்மை நடக்கணும். ஜனங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும். இந்திய தேசம் ஆசீர்வதிக்கப்பட ஏற்ற நல்ல ஒரு ஆண்டவர் அரசாங்கத்தை அமைத்து தாரும். உமக்கு சித்தமான அரசாங்கத்தை அமைத்து தாரும். சித்தமான தலைவரை எழுப்பி ஆளுகை செய்து அருளும். நாங்கள் உம்முடைய வசனத்தை விசுவாசித்து ஜெபிக்கிறோம். உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். பரலோகத்திலே செய்யப்படுவதை போல இந்தியாவிலும் சித்தம் செய்யப்படுவதாக 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 நாங்கள் அதற்காய் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். இப்பொழுது சகோதரோடு இணைந்து ஜெபம் பண்ணுங்க. பரலோகத்தின் தேவனையுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜ்யங்களின் தேவனையுமே ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அல்லப்பா, ஆனால் எங்கள் ஜனத்தை நேசிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இந்திய ஜனத்தை நேசிக்கிறோம். இந்து மக்களை நேசிக்கிறோம். முஸ்லிம் மக்களை நேசிக்கிறோம். புத்திஸ்ட் மக்களை நேசிக்கிறோம்ப்பா. சீக்கிய மக்களை நேசிக்கிறோம். எல்லாரையும் நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் ஒரு நல்ல ஆட்சியை உங்களுக்கு சித்தமா ஆட்சியை கொண்டு வாங்கப்பா. சித்தமான தலைவரை ஏற்படுத்துங்க. என்று சொல்லி ஆண்டவரே இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ரெண்டே நாட்கள் அப்பா உம்முடைய நீதி வெளிப்படட்டும். சித்தம் வெளிப்படட்டும். பரிபூர்ண சித்தத்தை நாங்கள் காண போகிறோம். கர்த்தர் செய்கிற மகத்தான கிரியைகளை நாங்கள் காண போகிறோம். இருக்கிறீர்கள் தேசத்துக்காக. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய கிரியைகளை நாங்கள் கண்டு கழிவுற போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்ப எல்லாரும் வல்லதுகர முயற்சி உங்க தேசத்துக்கு நிவசமானது. 100 இடங்களில் கைப்பற்றி வலுவான நிலையில் காங்கிரஸ் கட்சி. மக்களவை தேர்தல் முடிவுகள் மோடிக்கு எதிரான மக்கள் தீர்ப்பு. மோடி மீண்டும் பிரதமராக கூடாது என உணர்த்தி விட்டதாக கார்கே பேட்டி.